வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த சில மூவி எல்லாம் அப்படியே போஸ்ட்போண்ட் ஆகி பொங்கல் வரப்போகுது. அதில் ஒன்று ஹயாலன், அடுத்து சலார், அதுக்கப்புறம் தங்காளன், அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவர்களுடைய நடிப்பில் எம் ராஜேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் வரக்கூடிய அந்த ஒரு படம், இது எல்லாமே பொங்கல் ஜனவரி மந்த் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்த ஹயாலன் படம் தள்ளி போதுன்ற வருத்தம் இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம லியோ பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிட்டு வரேங்க, சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்களுடைய இயக்கத்துலேயும் நடிப்புலேயும் கூடிய விரைவில் வரப்போது சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் இப்போ படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. தனுஷ் அவர்கள் வந்து செம்ம பிளான் பண்ணியிருக்காரு, நான் ஸ்டாப் முறையில் எடுக்க போறாரு. அதுதான் நான் எக்ஸில் கூட ஒரு 3 days மேலே இருக்கும் ஷேர் பண்ணி, நான் ஸ்டாப் முறையில் எடுக்கிறாரு, ஒரே ஷெடியூலில் முடிச்சிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்காரு. அது வேறு லெவல் பிளான் இல்லை. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து அகைன் வந்து தனுஷ் அவர்களுக்கு பேராக வந்து நித்யா மேனன் அவர்கள் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் நம்ம ஷேர் பண்ணது தான். அதுக்கப்புறம் அபர்ணா பாலமுரளி அவங்களும் இந்த படத்தில் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் இந்த படத்தில் ஆன்போர்ட் ஆகியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு பேரா அவங்க பண்ண போறதாகவும் இப்போ தகவல் இருக்கு. இந்த படத்துல வில்லனா சிங்கர் தேவா அவர்கள் இருக்க போறாருன்ற ட்ராக்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் வந்து இந்த படத்துல ரெண்டு விதமா நம்ம பார்க்க போறோம். அது டியூவல் ரோலா டியூவல் கெட்டப்பான்னு தெரியல, ஆனா ரெண்டு விதமா பார்க்க போறோம். ஒன்னு மொட்டை அடிச்சு, இன்னொன்னு வந்து போலீஸ் கெட்டப்ல பார்க்க போறோம். ஸோ அது உறுதி இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு மெயின் டாப்பிக்கே சொல்ல மறந்துட்டேன். D50 ஸ்டோரி பேஸ்டு வந்து ஒரு ரிவெஞ்ச் டைப் உள்ள ஒரு ஸ்டோரி தான். அதோட தனுஷ் அவர்கள் ஒரு ஹிந்தி படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த படம் தமிழ்லையும் வரப்போது இல்லையா. அந்த படத்துல வந்து ஹீரோயினுக்கான டாக்ஸா கைரா ஹத்வானி தான் இருக்காங்கன்ற டாக்ஸ் இருக்கு. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தளபதி 68 பத்தின தகவல் என்னன்னா, டாக்ஸா நிறைய பேர் ஆன்போர்டிங் ஆகிட்டே இருக்காங்க. அதுல யாரெல்லாம் கன்ஃபார்ம் ஆக போறாங்கன்னு தெரியல. அதுல ஒண்ணு இப்ப பிரதேவா அவர்கள் ஆல்ரெடி தெரிஞ்சது. ஸோ அதே வரிசையில் இப்ப பிரசாந்த் அவர்களுக்கான டாக்ஸ் இருக்கு. ஸோ பிரியங்கா மோகன் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆக்ட்ரஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடியா சிம்ரனா ஸ்னேகாவா அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் போகல, இம்பார்ட்டன்ட் டாக்ஸா ஒன்று போயிட்டு இருக்கு. ஒரு முக்கிய ரோலுக்காக அமீர் கான் அவர்கள் தளபதி 68 இருக்க போறாருந்தான். ஆனால் அது ஆல்மோஸ்ட் பிலீவ் பண்ணாதீங்க. முன்ன வந்த விஷயங்கள் கூட பிலீவ் பண்ற மாதிரி இருக்கு, ஆனால் இது பிலீவ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஸோ எல்லாமே டாக்ஸாவே வச்சுக்கோங்க. இன்னும் டைம் இருக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிறதுக்குன்றத மட்டும் இந்த இடத்துல நாம ஷேர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இல்லை, யோகி பாபா அவர்கள் மண்டேலான்னு ஒரு படம், நல்ல ஒரு ஸ்கிரிப்ட், நல்ல ஒரு ஸ்லோவாக போனாலும் நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படமாக இருந்துச்சு இல்லை. ஸோ அதே மாதிரி யோகி பாபா அவர்கள் இப்போ ஒரு ரீசெண்டாக படம் பண்ணியிருக்காரு. இப்போ தான் பார்த்தேன், எதிர்பார்க்கவே இல்லை அந்த படம் அப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக இருந்தாலும் யதார்த்தமான விஷயங்களில் காட்டி சூப்பரான வசனங்கள் படத்தில் அமைஞ்சு படம் நல்லாவே ஃபீல் குட்டாக இருந்துச்சு. இந்த அதை ஏன் இந்த இடத்துல பேசுகிறேன்னா, ஒரு ரிவ்யூவாக ஷேர் பண்ணால் எத்தனை பேர் அந்த படத்தை மதிப்பீங்கன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி இடத்துல சொன்னால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நல்ல படம், மண்டேலாவுக்கு அப்புறம் அவருடைய கதாபாத்திரம் முக்கியத்துவமாக அமைஞ்ச ஒரு படம், நல்ல படம் பண்ணியிருக்காருன்னா அது இந்த படம் தாங்க. என்னுடைய ஒப்பீனியன் இதுதான். படத்தில் காமெடியும் நல்லா ஒர்க்அவுட் ஆயிருக்கு, டைம் கிடைச்சா பாருங்கள். ஃபைனலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க லியோ அப்டேட் நாம் என்ன கேள்விப்பட்டோன்னா, இப்போ கூட சோசியல் மீடியாவில் பார்த்தங்க 6-7 அப்டேட் வருதுன்னு பெரிய டிக் வாங்கினவங்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன நடக்கல, என்ன நினைச்சாலும் செகண்ட் சிங்கிள் வந்து செகண்ட் வீக்குக்கு மேலே தான். ஸோ அந்த டைமில் தான் அப்டேட் எல்லாமே நடக்கும். ஏன்னா ஜாவான் ப்ரெஷரில் இருப்பார் இப்போ அனிருத் அவர்கள், அந்த மியூசிக் ரீகார்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு. அதே மாதிரி நமக்கு செகண்ட் சிங்கிள் கொடுக்குறாருன்னா அதுக்கு முன்னாடி 1 week இன்னும் என்ன பெட்டராக பண்ண முடியுமா அந்த சாங்லன்னு பார்த்துட்டு இருப்பார். ஸோ இது எல்லாமே இருக்குது, அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம சோர்ஸ் கிட்டேருந்து வந்த தகவல் என்னென்னா, லியோ வந்து செகண்ட் சிங்கிள் மோஸ்ட் ஆஃப் 15 இல்லைன்னா 18 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த 2 dates ஒரு டேட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சோர்ஸ் சடனாக சொன்னார். ஸோ அதுதான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சிது. ஸோ இதை விட ஸ்பெஷலாக ஒரு விஷயத்த சொன்னார் என்னென்னா, இப்போது கொடைக்கானல் ப்ளஸ் அதோட கண்டினியூட்டியாக காஷ்மீரில் எல்லா ஷெடியூலும் எடுத்தாங்க இல்லையா, அந்த ஒரு போர்ஷனில் வந்து நிறையா ஆர்டிஸ்ட் இருப்பாங்களாங்க. குறைஞ்சது சுற்றி பார்த்தோம்னா ஒரு 1000 பேராச்சு இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க இருந்துகிட்டே இருப்பாங்களாம். அதுலேயும் ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா வச்சுக்கோங்களேன், எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தால் என்ன, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்த முகமா பார்த்தோடனே சர்ப்ரைஸ், ஆ இவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி, ஆ இவர் எந்த படத்தில் பார்த்தோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி சில ரோல் கதாபாத்திரமெல்லாம் அந்த படத்தில் இருக்காங்க ஆர்டிஸ்ட்டுங்க. ஸோ சர்ப்ரைஸாக வியப்பில் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் அங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னா ஆன்போர்டிங்கே பெருசாக இருந்துச்சு, இதில் சர்ப்ரைஸான ஆர்டிஸ்ட் வேறு நிறையா இருக்காங்கன்னும் போது அப்போ சப்போர்ட்டிங் ரோலே தளபதி தான் பண்ணுறாரா கேமியோ மாதிரி அப்படின்னு சில பேர் நக்கல் அடிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்போம், இது கேங் தேடி போகிற விஷயங்களாகவே அமைஞ்சிருக்கும் சில விஷயங்கள் அப்படின்னும் போது.
இங்க ஒரு கேங்க்ல சுத்தி ஒரு 10-20 பேர் இருக்கிற மாதிரி, அந்த கேங்க்ல 100 பேர், அந்த கேங்க்ல 50 பேர், அப்படி பார்த்தோம்னா அந்த கேங்காக நிற்க வைக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, சப்போர்ட்டிங்காக. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆட்கள் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள தான் இது எல்லாமே நடந்திருக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு, காஷ்மீர் போர்ஷன் வந்து ஃபைட்டு அதெல்லாம் அப்பாப்பட்டு அந்த விஷுவல் காட்டுற விதத்துக்கே எல்லாருமே பயங்கரமாக ஒரு அட்வென்ச்சராக ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்குங்களாம். அதுதான் கூகுளில் கூட அட்வென்ச்சராக பட்டுருக்காங்க, அதுதான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் காஷ்மீர் போர்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியந்து பார்ப்பீங்க. ஸோ அது கண்டிப்பாக இருக்கும், அது மட்டும் இந்த இடத்துல நம்ம ஷேர் பண்ணிடலாம். ஸோ இதை எல்லாமே எப்படி பார்க்குறீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி தகவலுடன் கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் தகவலுடன் தெரிஞ்சுக்கோங்க. பாய்.